நாகப்பட்டினம் மாவட்டம் நரிமணத்தில் சென்னை பெட்ரோலியம் கழகத்தின் சுத்திகரிப்பு நிலையம் உள்ளது. காவிரி படுகையில் ONGC நிறுவனத்தால் எடுக்கப்படும் கச்சா எண்ணெய் சுத்திகரிக்கப்பட்டு லாரிகள் கப்பல்கள் மூலம் வெளி மாநிலம் மற்றும் மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. கப்பல்களுக்கு எண்ணெயை கொண்டு செல்ல நரிமணத்தில் இருந்து சென்னை பெட்ரோலியம் கழகத்தின் சுத்திகரிப்பு நிலையத்தில் சாமந்தான்பேட்டை வழியாக பட்டினச்சேரி மீனவ கிராமம் வரை குழாய் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழாயை கப்பலில் வரும் கச்சா எண்ணெயை சுத்திகரிப்பு நிலையத்திற்கு எடுத்துச் செல்லவும் பயன்படுத்தப்படுகிறது. இந்நிலையில் பட்டினச்சேரி மீனவ கிராமத்தில் உள்ள சென்னை பெட்ரோலியத்திற்கு சொந்தமான குழாய் உடைப்பு ஏற்பட்டு கச்சா எண்ணெய் நேற்று இரவு கடலில் கலந்துள்ளது. கச்சா எண்ணெயில் இருந்து வெளியேறும் நெடி வாயு ஆகியவை கண் எரிச்சல் மூச்சு திணறலை ஏற்படுத்தி வருவதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். குழாய் உடைப்பில் இருந்து வெளியேறும் கச்சா எண்ணெய் சாமந்தான்பேட்டை மீனவ கிராமம் உள்ளிட்ட பல மீனவ கிராமங்களில் கடல் பகுதி வரை பரவி உள்ளது. இதனால் கடல் நீர் மாசு ஏற்பட்டு மீன்கள் நண்டுகள் உயிரிழந்து வருகின்றன. குழாய் உடைப்பு குறித்து தகவல் அறிந்த சென்னை பெட்ரோலிய கழக அதிகாரிகள் ONGC அதிகாரிகள் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் ஆகியோர் குழாய் உடைப்பு ஏற்பட்ட இடத்தில் பார்வையிட்டு வருகின்றனர். அதே சமயம் கடலில் ஏற்பட்டுள்ள பாதிப்பு குறித்து மீன்வளத்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். சில ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை பெட்ரோலியம் கழகம் இந்த குழாய் அமைத்த போது பட்டினச்சேரி மீனவ கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படாது என உறுதியளித்த நிலையில் குழாய் உடைப்பால் பாதிப்பு ஏற்பட்டு வருவதையடுத்து கிராமத்தில் அவசர கூட்டம் நடைபெற்று வருகிறது. மேலும் சம்பந்தப்பட்ட மீனவ கிராம மக்கள் கடலுக்கு செல்லாமல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உடனடியாக இங்கு உள்ள குழாயினை அகற்றிவிட வேண்டும் எனவும் அதுவரை தங்களது வேலை நிறுத்த போராட்டம் தொடரும் என்று தெரிவித்துள்ளனர். இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான சார்லி 435 மற்றும் 436 ஆகிய இரண்டு கப்பல்கள் மற்றும் டோனியர் விமானம் மூலம் கடலில் எந்த அளவு எண்ணெய் படர்ந்துள்ளது என்பதை கண்காணித்து வரும் அவர்கள் தடுப்பு குறித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சூழலில் அங்கு வந்த CPCL சேஃப்டி அலுவலர் கோகுல் என்பவரை கச்சா எண்ணெய் வெளியேறும் கடற்கரையில் மீனவர்கள் தள்ளிவிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பதற்றம் ஏற்பட்டது. அங்கு குழாயில் ஏற்பட்ட உடைப்பை அடைக்க வந்த ஊழியர்களை தடுத்து நிறுத்திய மீனவர்கள் குழாய் இப்பகுதியில் இருக்கக்கூடாது, அதை நிரந்தரமாக வேறு இடத்துக்கு மாற்ற வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் போராட்டக்காரர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி கடலுக்குள் உடைந்த கச்சா எண்ணெய் குழாயை சரி செய்ய வந்த ஊழியர்களை பணி செய்ய அனுமதித்தனர். இதனைத் தொடர்ந்து CPCL பாதுகாப்பு பிரிவு ஊழியர்கள் குழாய் உடைப்பை சரி செய்யும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக நாகப்பட்டினம் செய்தியாளர் மூர்த்தி.